அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நான் மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும். படத்துடைய கதை, சிங்கிளா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ மிர்ச்சி சிவா நிறைய வேலை பாக்குறாரு. ஒரு பையன் பார்த்தா ஸ்விக்கி டெலிவரி பாயா இருக்காரு, இன்னொரு பக்கம் இன்னொரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்படியாச்சும் லைஃப்ல கமிட் ஆகணும், அதே நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற மோட்டோவில் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டைம்ல அவருக்கு கைக்கு ஒரு செல்போன் கிடைக்குது. சாதாரண செல்போன் தானே சொல்லிட்டு கடையில் கொண்டு போய் விற்கலான்னு போறாரு, எவனும் வாங்க மாட்டேங்கிறான். சரின்னு அவர் கூட வச்சுக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு தெரிய வருது, அந்த போன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ல ஒரு பொண்ணு விஷுவலா, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா விஷுவலா ஒரு பிக்சர் வருது. அந்த பொண்ணு கூட பேசலாம், லைவா இன்டராக்ட் பண்ணலாம் அவருக்கு தெரிய வருது. அவர் இன்டராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு கட்டத்துல அது லவ்வா மாறுது. யாருக்கு அப்படின்னா, அது ஏய், அந்த ஒரு விஷுவலா தெரியக்கூடிய அந்த இமேஜுக்கு, அது வந்து உண்மையாவே ஃபீச்சர் பண்ணக்கூடிய ஒரு இமேஜுக்கு உண்மையான ஃபீலிங்ஸ் ஏற்படுது. இதனால என்னெல்லாம் நடக்குது, அந்த லவ் வந்து சேருதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிங்கரும் தானே மொத்த கதையே. இதுல வந்து எவ்வளவு அழகா வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என்னென்னலாம் நடக்குங்கிறத வந்து கணிச்சிருக்காங்க டைரக்டர் விக்னேஷ். அதுக்காக ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும். காமெடியில பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிர்ச்சி சிவா படங்கள் அப்படிங்கிறப்போ அது ஹியூமர் அப்படிங்கிற பெரிய ரோல் பிளே பண்ணும். அதே மாதிரி இந்த படத்துல எங்கெங்கெல்லாம் ஹியூமர் கொண்டு வர முடியுமோ அங்கெங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம். பட் நான் பார்த்த மைனஸ் என்னன்னா, கிளைமேக்ஸ் என்னதான் ஆரம்பத்திலிருந்து நம்ப முடியாத விஷயத்த வந்து ஸ்கிரீன் பிளே கொண்டு வந்துட்டு இருந்தாலும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல தவற விட்டாங்க அப்படிங்கிறத சொன்னேன். சோ அதை இப்ப நான் சொன்னேன் அப்படின்னா அது ஸ்பாயிலர் ஆயிரும், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்துடைய சாங்ஸ் லியோன் மியூசிக் பண்ணிருக்காரு, எல்லாமே டீசென்டா இருந்துச்சு. ஆக்டிங் பொறுத்த அளவுக்கு அஞ்சு ஆகட்டும், மேகா ஆகட்டும், பிரிட்டிஷ் ஆகட்டும், எல்லாருமே கொடுக்கப்பட்டதோட பர்ஃபெக்டா பிளே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி படைப்புகளை வைக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு நம்ம இடம் கொடுத்தா மட்டும்தான் தமிழ் சினிமா ஒரு அடுத்தபடி நகரும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த படம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 out of 5. இதே மாதிரி வேற ரிவ்யூ சந்திக்கிறேன். விஜய் கார்த்திக்.